இது தேர்தல் கணக்கு. விவாதிப்பதற்காக நம்மோடு மூத்த செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஹாய் கார்த்தி. வணக்கம். ஹாய் ராஜேஷ். என்ன ராஜேஷ், நாளைக்கு மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க போல இருக்கு. ஆமா சார். அதுக்குள்ள காங்கிரஸ் 10 தொகுதி இறுதி செஞ்சிடணும்னு ஒரு வேலை தீவிரமாக நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்களே, என்ன வரும்? ஆமாம் சார், நீங்கள் தான் சொல்லுவீங்க இந்த ரைடு நடக்குதுன்னா எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கார்த்திக் பாச்சிதம் சத்யமூர்த்தி பவனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்னா எலெக்ஷன் டேட் நெருங்கிருச்சு. அப்படியா? ப்ரெஸ்ஸையே பார்க்குறாருன்னா ஓ அப்படின்னா சீட்டு கேட்குறாருன்னு அர்த்தம். ப்ரெஸ் பார்க்கறது நிறுத்திட்டாருன்னா சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் சொல்கிறாங்க. சரி சரி. நீங்கள் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் என்ற எந்தெந்த தொகுதிகள்ங்கிற பட்டியல் நாளைக்கு வெளியாகும் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பாக ஒரு முக்கியமான தகவலாக கிடைச்சிருக்கு சார். எந்தெந்த தொகுதிகள், ஏன்னா போன முறை வந்து அந்த தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் அவங்க போட்டிட்டு இருந்தாலும் அதில் சில தொகுதிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கூட பேசியிருந்தோம். அதில் எந்தெந்த தொகுதிகளுங்கிறது இன்னுமே உடன்பாடு ஏற்படாமல் தான் இருக்குது ரெண்டு தரப்புக்குமே. ஏன் அப்படின்னா, காங்கிரஸில் வந்து இந்த முறை புதுசாக சில கேண்டிடேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம போன முறை போட்டியிட்ட வேட்பாளர் இல்லாமல் இந்த முறை காங்கிரஸில் புதுமுகங்கள் சில பேரை நம்ம பார்க்க போகிறோம். 3-4 பேர் வந்து புதுமுகங்கள் வரப்போகிறாங்க சார் காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில். அது யார் யார் நமக்கு தெரியும். ஒவ்வொரு தலைவருக்கும் கோட்டா பிரித்து கொடுத்துருவாங்க. இது உங்கள் கோட்டா, இது உங்கள் கோட்டா. அந்த மாதிரி கோட்டா பிரிக்கிறதுலையும் அதில் யாரை வேட்பாளராக தேர்வு செய்கிறதுங்கிறதுலையும் சில இது வழக்கமாக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த முறை காங்கிரஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த தொகுதியில் ரிப்போர்ட் இந்த மாதிரி இருக்குது, இந்த வேட்பாளர் மாதிரில இந்த மாதிரி புகார்லாம் இருக்குது, அதனால் இந்த கேண்டிடேட்டை திரும்பவும் போடாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். நாளைக்கு உறுதியாக எந்தெந்த தொகுதிகளுங்கிற பட்டியல் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ 10 தொகுதிகள் என்ன அப்படிங்கிறதான் ரெண்டு பேருக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் 3 தான் சிக்கலாக இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? 7 தொகுதி பழசே தான், ஒரு 3 மட்டும் மாற்றி விட நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து புதுசா 4 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாங்கன்னா வேட்பாளருக்கு தகுந்த தொகுதி கேக்குறாங்களா? ஆமா, அதுதான் விஷயம். என்ன கதையா இருக்கு, வெற்றிக்கு தகுந்த தொகுதி கிடையாது. எங்க நின்னாலும் வெற்றி அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுக வேலை செய்யுமா? ஆமா சார், அதுல சந்தேகம். யாராவது மறுக்க சொல்லுங்க. காங்கிரஸ் உடைய வெற்றிக்கு காரணம் திமுக தான். ஹெல்த்தும் கொடுத்துருவாங்க, வெல்த்தும் கொடுத்துருவாங்க. யாரு? திமுக. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து ரொம்ப அநியாயம். வேட்பாளர் மொத்தமே 4-5 முறை தான் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாரு. முழுக்க முழுக்க 30 ரூபாய் இறங்கி பிரச்சாரம் பண்ணது போல திமுக உடைய அமைச்சர்களும் திமுக உடைய நிர்வாகிகளும் தான். வெளிப்படையா தான் சொல்றேன், காங்கிரஸ் உடைய ஒரு தலைவர் அங்க வந்தாங்களா சொல்ல சொல்லுங்க. அப்ப எங்க 30 ரூபாய் பிரச்சாரம் பண்ணாங்க? கே எஸ் அழகிரி இருந்தாரு, அப்ப விஜயதாரணி இருந்தாங்க, இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. அந்த கோஷ்டியில யாரும் பாருப்பா, மொத்த காங்கிரஸையும் பார்க்காத அந்த கோஷ்டியில யாரும் வேட்பாளர் போட்டிடுறாரு. அப்ப எல்லாரும் தானே வந்து இறங்கி வேலை பார்க்கணும். அப்ப அந்த கோஸ்ட்ல அவர் ஒருத்தர் தான் போல இருக்க. இப்ப நீ சொல்றதை ஒட்டி நான் கூட ஒரு விவரம் கேள்விப்பட்டேன். திமுக தலைமையே வந்து கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி நாளைக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, காங்கிரஸுக்கு கேட்ட 10 தொகுதிகளும் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன அடிப்படையில் அவங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க? ரொம்ப கௌரவமா கண்ணியமா தானே அவங்களை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கோவப்பட்டதாவே சொல்றாங்க. என்ன கார்த்தி, நீ நாளைக்கு திமுகவோட முழுமையான கூட்டணிங்கிறது ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறது, எல்லா கட்சியோடும் நாளையோட திமுக கூட்டணியுடைய ஒப்பந்தங்கள் வந்து முடிவாகுது. அதில் காங்கிரஸ் மட்டும்தான் பாக்கி இருந்தது. மதிமுக பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க கடந்த நேரத்தையே வந்து தயாராக தான் இருந்தாங்க திருச்சி அந்த 1ங்கிற அடிப்படையில். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைச்சிங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் கொண்டாட்ட மண்டலேருந்து அவங்க வெளியில் வரலை. 10 அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. முதல் கட்டமாக அவங்க பேச்சு ஜூம் மீட்டிங்கில் பெரிய அடிதடி போச்சுன்றாங்க. இல்லை, முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு எத்தனை கொடுக்க சம்மதிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். 5 கட்டி இதுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வெளியில் போன காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஏகப்பட்ட மன்றாடுகளுக்கு அப்புறம் அறுவாலயத்தையே சுற்றி 5 வந்தாங்களாமா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 10 அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த உற்சாகத்திலேருந்து இன்னும் அவங்க வெளியே இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல்னா, இந்தியா கூட்டணிக்கான தேர்தல்னு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் போ வரைக்கும் தெரில. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, திமுகவுக்கான தேர்தல் நினச்சிக்கிட்டு இடத்த வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதில் வெற்றி பெற்றா யார் வருவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் சார், திமுகவுக்கு இந்த தேர்தலில் 40 தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது. கடுமையான அப்படின்னா அந்த 3 மக்களோட நன்மதிப்பு எப்படி இருக்குங்கிறது இந்த தேர்தலோட முடிவு தெரிஞ்சிடும். அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து முழு மூச்சாக திமுக வந்து வெற்றி பெறதுக்கான வேலையை வந்து முதலே துவங்கணும்னு இருக்காங்க. நான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கவலைகள் எதுவுமே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தேசிய காங்கிரஸுமே கவலை இருக்காது. அடுத்த பிரச்சனை, அது யார் ஜெயிச்சாங்கன்னா யார் தோத்தானாங்கிறது மனநிலை தான் அவங்க இருப்பாங்க.
இங்கேயே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, அதுக்கு எதிராக இன்னொருத்தர் ஒன்று கொடுப்பாரு, இப்படிதான் இருக்கும் அவங்களுக்குள்ளவே செயல்படுறது. வேற ஒருத்தர் வேற, ஆமாம், வேற ஒரு செயல்படுவாங்க. அதனால அவங்களோட மனநிலைங்கிறது அப்படிதான் இருக்கு. திமுகவுக்கு தான் இது கட்டாயம். அதனால எவ்வளவோ அதாவது முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி திமுக பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. நீ கேட்ட 10 தொகுதியும் கொடுத்தாச்சு, எல்லா தொகுதியும் எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா திமுக வெற்றி பெற ஒரு 10 தொகுதி இருக்கு பாருங்க, முதல் கட்டமா இதெல்லாம் எளிதில் வெற்றி பெறலாம். அந்த 10 போய் கையெழுத்து போட்டு கட்டுறாங்க, இதை கொடுத்துருங்க. அப்ப நான் கேக்குறேன், இதுக்கு எதுக்கு கைன்னு ஒரு சின்னங்க பேசாம தீ உதய சூரியமே சந்தோஷமா அவங்களே வேலை பார்த்து, இப்படி இருந்தாலும் அவங்க தான் வேலை பார்த்து ஜெயிக்க போறாங்க. இவர்கள் என்னமோ பெரிய கூட்டம், ஏகப்பட்ட கூட்டங்கள் தினந்தோறும் ஜூம் மீட்டிங்கிறாங்க, கொச்சி ஜனநாயகங்கிறாங்க, ஊர் கூட்டமா போயிட்டு இருக்கு, நமக்கு தானே தெரியும். ஆனா கே எஸ் அழகிரி ஜூ காட்டிட்டு டெல்லி போயிட்டாராம்ல, ஜூ மீட்டிங்ல கூட இவங்க பூரா டெல்லிக்கு தான் போறாங்க நேரா கிளம்பி. என்ன அங்கதான் கடைசியில நேரா டெல்லிக்கு தான் போவாங்க, அறிவாளன் டு டெல்லி தான். அவங்க சத்தியமூர்த்தி போன ஒரு ஆவிசே மதிக்கிறதுல பாதி பேர் வரவே மாட்டாங்க சார். சத்தியமூர்த்தி சொன்னாப்ல பாதி பேர் ஆபிசருக்குனே தெரியாது, யார் தலைவர் இருக்கோன்னா அவர் தான் வருவாரு, எந்த அணி தலைவர் இருக்கோதான் வருவாருங்க, பாக்கி யாரும் வரமாட்டாங்க. இப்ப தேர்தல் நேரத்துல கொஞ்சம் பரபரப்பா இருக்கும், காங்கிரஸ் ஆஃபீஸ் எப்போதுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பரபரப்பா இருக்கும். ஆமா, அதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதான் அந்த இடம் தான் இவ்வளவு பெரிய இடம் வேஸ்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீ என்ன அதை கண்டு வைக்கிற சொல்றேன் அப்ப இல்ல கார்த்தி, நான் என்ன கேக்குறேன், அது ஓகே, இது நீ ஓவராலா சொல்ற, ஆனா சிக்கல் வந்து 3 தொகுதிக்கு தானே சொல்றாங்கல்ல, 7 வந்து உறுதி ஆயிருச்சு, 2 தரப்புலயுமே உறுதி ஆயிருச்சு, 3 தான் சொல்றாங்க. நீங்க திமுக பெரிய பாராட்டணும் சார், ஏன்னா அந்த ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு தொகுதியோட நிர்வாகிகள் கூட்டம் வந்து திமுகவில் நடந்தது. அதை வந்து கேஎன் நேரு, அமைச்சர் உதயநிதி எல்லாம் கலந்துட்டாங்க. அதில் காங்கிரஸ் கொடுத்த 9 தொகுதி நிர்வாகிகளுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படியே? ஆமாம், பாக்கி எல்லாத்துக்குமே கூட அப்படி கிடையாது. காங்கிரஸ் கொடுத்த 9 தொகுதி நிர்வாகிகளுமே திமுக நிர்வாகிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எனக்கு ஆனால் இன்னொரு விஷயம், காங்கிரஸ் மாவட்ட செலவு கூட்டமே போட்டு காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்காங்கன்னு சொன்னதும் கரூர்ல நினைச்சு சிவாங்க நினைச்சு அது அடுத்த பிரச்சனை. இது அதை மீறி வந்து திமுக வந்து கொடுத்துருக்காங்கிறத பெரிய விஷயம். நிர்வாகிகள் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இவங்களை கொடுக்காதீங்க, நாங்கள் பார்க்க முடியல, இவங்களை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி திமுக இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வை காங்கிரஸ் இப்போ வரைக்கும் மதிக்கலைங்கிறதா உண்மை. இவ்வளவு அதாவது இத்தனை தெரியாச்சு, இப்போ வரைக்கும் கையெழுத்து போட மாட்டேன்னு அவங்க வந்து அவங்க ஒரு கூட முடிச்சுட்டு இந்த இடம் தான் வேணும், அந்த இடம் தான் வேணும், இடம் முடிக்கிறது, எந்த இடம் கொடுத்தாலும் வேலை பார்க்கறதுமோ திமுக தான். ஏன்னா அது அடுத்த பிரச்சனை, திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், உண்மை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. அதனால நாளைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல என்ன கார்த்தி, திருச்சி கரூர் ஆரணியா அப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், திருச்சி சம்பந்தம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, வந்து ஒரு இடம் தான் கொடுக்க போறாங்க, அதுலயும் வந்து நீங்க வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும், எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு திருச்சி கொடுக்கலாம் வேணுமா, நீங்க கே நேரிட்ட முடிவு பண்ணீங்கன்னா சொல்லிட்டு வர. மயிலாடுதுறை வெற்றி வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.